அச்சீவ் பண்ணனும் நம்ம ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இதே ஸ்டேஜில் வந்து மயக்கத்துலாம் வந்துடுவாங்க. எல்லாரும் ராயல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வாரம் விளையாடும் திருநோடு நிகழ்ச்சியில் நம்ம கூட யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2009 and 2013 ஸ்டேட்டில் கோல்டு மெடல் பிளேஸ் பண்ண மிஸ்டர் ராம் நம்ம கூட இருக்கிறாங்க. பாடி பில்டிங் அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இந்த ஃபீல்டில் நிலச்சி நிலையாக நிற்கிற ஒருத்தர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி அவர் வந்துட்டு மிஸ்டர் சவுத் இந்தியா 2017 பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப்பில் வந்துட்டு மார்னிங் ரவுண்டில் செலக்ட் ஆகி ஈவினிங்கில் ஃபைனல்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மிஸ்டர் ராம் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கூட பேசுறதுக்கு நிறைய பேருக்கு விளையாட்டை பற்றியும் இந்த பாடி பில்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய பேருக்கு வாங்க கேட்கலாம். வணக்கம். இன்றைக்கி பாடி பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியான பசங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னா இந்த விஷால் அப்புறமேட்டு நம்மளுடைய சூர்யா இவர்களை பார்க்கும்போது நம்ம செம்மையாக இருக்கும், என்ன இப்படிலாம் ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஜிம்முக்கெலாம் போயிட்டு ஒரு 10 நாள் அதுக்கு மேலே எங்களுக்கு முடியாது இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்படி இருக்கும் பொழுது எப்படி இவ்வளோ நாளாக வந்து இந்த இத்தனை வகையான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க, எப்படி இங்கே இந்த இடத்துக்கு வந்தீங்க? ஃபஸ்ட்டு பெரம்பூரில் மாரி ஜிம்னு ஒரு ஜிம்மில் ட்ரைனிங் பண்ணேன் 12th standard படிக்கும்போது. அப்போ வந்து என் கோச் ஜெகநாதன் தான் கூப்பிட்டு இந்த ஃபீல்டுக்கு வர வச்சது அவர் தான். அவர் மூலியமாக தான் இதில் ஃபுல்லாக இருந்தேன். மெயின் ரீசன் வந்து என் அண்ணன் வெற்றி, அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஜிம்முக்காக வந்தார். அவருக்கப்புறம் அவரை வீட்டில் பார்த்து எனக்கு ஒரு இது ஞான மாதிரி ஆகணும். பட் அதுக்கப்புறம் நான் ஜிம் போய் ஜாயின் பண்ணேன் மாரி ஜிம். ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு ட்ரைனிங்லாம் இருந்தால் தெரியாது. அப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்த எல்லாமே மாஸ்டர் ஜெகநாதன் தான். ஒரு ஜிம்மில் வேலைக்கு யூஸ் பண்ணேன் கல்வாக்கர். அப்புறம் வந்து எப்படி ஜிம்மில் ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படி இந்த ப்ரொஃபஷனலில் வரணும், ஸ்டார்ட் பண்ண இன்டர்வியூ எப்படி போகணும், பாடி பில்டிங் எப்படின்னு சொல்லி கொடுத்த முழு எல்லாமே வந்து ஜெகநாத் தான். அதுக்கப்புறம் இப்போது 2013 அவர் சப்போர்ட்டில் வந்து ஒரு 2013 ஸ்டேட்லாம் பண்ணிட்டு ஸ்டேட் டைம் 2017 இப்போ என் மனைவி கேட்டாங்க இந்த மாதிரி காம்படிஷன் பண்ணோம் எல்லாரும் பண்ணலாம் நான் பார்க்குறேன் அப்படி சொல்லும்போது அவங்களுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற அந்த 2017 காம்படிஷன் அப்படி ஸ்டார்ட் பண்ணுதான். அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு தம்பிங்க செல்வா அன்பு. அப்புறம் இப்போது நாலேஜ் என்ன தான் இருந்தாலும் ட்ரைனர்ஸ்க்கு நிறைய நாலேஜ் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு கோச் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்டேஜில் வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி இப்போ இந்த சவுத் இந்தியா பண்ணுற அளவுக்கு வந்தது வந்து ஜெகநாதனுக்கு அப்புறம் கோச் ஜெயபிரகாஷன் அவர் தான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி டெய்லி வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் எல்லாம் பாடி பில்டர்ஸ்க்கும் ஒரு கோச் இருப்பாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்க ஒரு கோச் வச்சுன்னு அந்த கோச் மூலியமாக தான் வருவாங்க. அதில் வந்தது தான் இப்போ 2017 கண்டிப்பாக அதுதான் என்னோடய அடுத்த கேள்வியும் என்ன சாப்பிட்ணும் அதை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து பெரிய சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு தான். இப்போது நாங்கள் வந்து ஃபுட்டுக்குன்னு எடுக்கிறது வந்து மெயின் நாங்கள் சொல்கிறது தூக்கம். பட் எங்கள் ஃபீல்டெல்லாம் எப்படின்னா நாங்கள் வீட்டில் சும்மா இல்லை, வீட்டில் சும்மா இருக்கும் வந்து நல்ல இந்த கேம் நல்லா பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்டடீஸில் காலேஜ் படிக்கிற பசங்க பிஸ்னஸ் மைண்ட் உள்ள ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இப்போ அப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு? ஆமாம், 2013 2009 மணி இல்லாத காரணத்தினால வந்து என்ன நேஷனல் லெவல்லாம் பண்ண முடியல. ஒருவேளை அப்போ என்கிட்ட மணி இருந்தால் நான் நேஷனல் லெவல் மேடல் பண்ணி இது மாதிரி ஐசிஎஃப்லோட அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணுவேன். இப்போது 2017 வந்து பண்ண முடியும், என்னோடய ஏஜ் பாராயிச்சு. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்காக பண்ணுறேன், நான் என் பேஷன் என் ப்ரொஃபஷனலுக்கு என் பேஷன் நான் பண்ணி தான் அதை வரையும் பண்ணுறேன். ஸோ திருப்பி அதே கேள்விக்கு நம்ம வரும், எந்த மாதிரியான சாப்பாடுகளை நம்ம சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும்? இப்போ புரதச்சத்து உள்ள சாப்பாடு தான் சாப்பிட்ணும், நிறைய புரதச்சத்து நிறைய கார்போஹைட்ரேட் உள்ள ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். இந்த பாடி வெயிட்டுக்கு இவ்வளோ கார்போஹைட்ரேட்டும் இவ்வளோ ப்ரோட்டீன் தேவைப்படும் அதை எடுக்கணும். டைம் சாப்பிட்ணும், 6 meals 7 meals எடுப்போம், நிறைய சாப்பிட மாட்டோம், பாடி பேட்டர்ன் ஏற்ற மாதிரி இன்டேக் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்மளுடைய பாடி ஷேப்ஸுக்கு இல்லை ட்ரைனிங் எவ்வளோ 30-40% ட்ரைனிங் தானோ அந்த 60% ஃபுட் ஹேபிட் தான் நம்ம பாடி பேட்டர்னை மாற்றோம். ஸோ ஃபுட்டுன்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் அப்படின்னு. எவ்ரிடே எக் ஒயிட்டு சிக்கன் எக் ஒயிட்டுங்கிறது வந்து இப்போ அது எக்கா இல்லையா அப்படின்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால தான் பயந்து நாங்களே சாப்பிட்றோம். டயட்டு ஹெவியாக எடுக்கணும், சிக்கன் ஃபிஷ்ஷு மற்றபடி இந்த வெஜிடேரியனில் பார்த்தா இந்த ப்ரொக்கோலி அப்புறம் மிக்சர் ஸ்ப்ரவுட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டு கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்துப்போம். கார்போஹைட்னா ரைஸ் இல்லாமல் இந்த சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துப்போம். எந்த ஃபுட்டு சாப்பிடவே கூடாது, ஹைலைட்டாக நாங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணி ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது. தேவையில்லாமல் போயிட்டு ஆயில் ஐட்டம் எதுவுமே சாப்பிட்றது இல்லை, இந்த பஜ்ஜி போண்டா வடைக்கிட்ட போகிறதே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது ஆசை வருமா? அதெல்லாம் பார்க்கும்போது ஆசை வந்தாலும் எங்களுக்கு இந்த கேம் இருக்குதா எங்களுக்கு அதை பார்த்தாலே சாப்பிட பெரிய லெவலில் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆமாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் இந்த ஃபீல்டுக்கு இருந்தப்போ நாங்கள் அதை பெருசாக இது பண்ணுறதுல
சாப்பிடுவோம், நாங்களும் எல்லாமே சாப்பிடுவோம். பட் இறங்கி காம்படிஷன் வந்தால் எல்லாத்தையும் மறந்து கூட ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஓகே பிரதர், இன்னொன்று என்னென்னா, இப்போ ஜிம்முக்கு போகிறது அப்படின்றதே ஒரு இடத்துல வந்து டவுட் வருது. ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துறாங்க சில ஜிம்ஸில், சில ஜிம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ராவாக நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. சில இடத்துல ட்ரெயினிங் இருக்கிறாங்க, சில இடத்துல ட்ரெயினிங் இல்லை. ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ட்ரெயினிங் போட்டு நம்ம பண்ணுறதுக்கும் ட்ரெயினர் இல்லாமல் நம்மளே மேனுவலாக இப்போ நெட்டை பார்த்தே நிறைய நாங்கள் படிக்கிறோம், நிறைய கற்றுக்குறோம், நிறைய விஷயங்கள் வருது. இருந்தாலுமே ட்ரெயினர் வந்து தேவையா? ட்ரெயினர் கம்பல்சரி தேவை. இப்போது நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக இறங்கி பண்ணும்போது யாருக்குமே பிகினர்ஸ் ட்ரெயினிங் தெரியாது. வந்தோமா ஏதோ டம்பிள் எடுத்து செஞ்சோமா இல்லாமல் ஒரு ட்ரெயினருக்கு அட்வைஸ் வாங்கி பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டுறது கையெழு கலர் உலகளவில் கண்ணை மூடி நடந்து போகிற மாதிரி. ஆமாம், என்ன தான் தெரிஞ்சாலும் நம்மளோட சீனியர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு நாலேஜ் இருக்கும், அது அவங்ககிட்ட வந்து கெயின் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அது எப்படியாவது அவங்ககிட்ட அட்வைஸ் வாங்கி பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் ஃபியூச்சரில் எப்போனாவது இப்போ பாடி பில்டர்ஸ் வந்து 30 பண்ணலாம் இல்லை, அப்புறம்லாம் பார்த்தா 60-70 தான் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம சென்னையிலேயே நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஏஜ் பேட்டர்ன் ஒன்றுமே இல்லை. ட்ரைனிங் வந்து ஒரு ட்ரைனர் கூட வச்சுன்னு பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரைனருங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு, கரெக்டான டைமிங்க்கு வந்து ட்ரைனிங்க்கு போனோம், கரெக்டான டைமுக்கு வந்து பிராக்டிஸ் போனோம். இப்போ ஒரு காசு இல்லாதவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு டெய்லி ஒரு 1.5 வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஃபீல்டில் கலக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி? ஏன்னா ஒரு நாளைக்கு எடுக்கிற ஃபுட்டோட ரேட் எல்லாமே அதிகம், எல்லாம் புரதச்சத்து உள்ள சாப்பாடு எல்லாமே அதிகமான விலை தான் விற்குது. கீரையன் கொண்டை கடலாம் நம்ம எல்லாம் எடுத்திங்கன்னா இப்போ ஒரு முட்டை வந்து 5 விற்கிறாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம 15 முட்டை எடுத்து சிக்கன்லாம் எடுத்தோம் 15 வந்து எல்லாமே அவங்க அவங்க வந்து அவங்கள வர்த்திக்கிட்டு தான் பண்ணுறாங்க தவிர நிறைய காசு வச்சுலாம் யாரும் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபீல்டு பண்ணுறவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வந்தாங்க அந்த பாடி பில்டர்ஸ் எல்லாமே. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த இந்த பெயின் சொல்கிறது நம்ம பண்ண, அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால் இறங்கி பண்ணுறது அதனால் ரொம்ப டிஃபிகல்ட் வந்து மணி. மணி இல்லாமல் இந்த கேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாடி பில்டிங் இதுக்கு ஸ்பான்சர்ஷிப்ஸ்லாம் இருக்கா? இதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து ஒரு ஒரு காம்படிட்டருக்கும் நிறைய பேர் நிறைய ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. எனக்கு வந்து என்னோடய ஜிம்மில் என்னோடய கிளைண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கேட்டவனையுமே சார் இது வேணும்னு சொன்னோடனே இல்லைன்னு சொல்லாமல் என் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி விக்ரமுக்கு அந்த டாக்டர் பண்ண முடியா விக்ரமுக்கு அந்த டாக்டர் போனேன் என் ஜிம்மில் நிறைய கிளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். அவங்களாம் இல்லைன்னா நான் பண்ண முடியாது. பேர்லாம் சொன்னா சொல்லிக்கிட்டே போவேன். ஃபஸ்ட்டு நான் இந்த 2017 முடிஞ்சிடும் இல்லை, யோகேஷ்னு அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இது பண்ணுன்னு சொல்லி ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து, அப்புறம் கமலண்ணன், ராமண்ண, சுதாகர் சார், அப்புறம் வந்து உதய் சார், செந்தில் சார், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் எக்ஸட்ரா போடுமா. இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து மணி வைஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் எனக்கு ஃபுட் வைஸ் ஹெல்ப் பண்ணது எல்லாமே என் மனைவி தான். நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு முட்டை செஞ்சு வைக்கிறது, சிக்கன் செஞ்சு வைக்கிறது, எனக்கு என்னதான் வாங்கி கொடுத்தாலுமே செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும். அப்படி அவங்களுக்கு குழந்தை எனக்கு வந்து 1 இயர் ஓல்டு பையன் இருக்கான். அவனையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஃபுட்டு சமைச்சதுன்னா இது நான் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேரணும். கண்டிப்பாக அது கண்டிப்பாக நீங்கள் சொல்லலைனாலும் பின்னாடி வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஏன்னா இது ஃபுல்லாக இப்போ கூட காம்படிஷன் பண்ணும்போது காலையில் 4 மணிக்கு என்னென்ன செய்யணும் செஞ்சு வச்சுருவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோன்னே என்ன செய்யணும் ரெடியாக இருக்கும். இப்போ ட்ரெஸ்ஸு ட்ரங்க்கு என்னென்ன என்னையா இருப்பாங்க அந்த மாதிரி. ஆமாம், அவங்களுக்கு இது முழுக்க முழுக்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் இதில். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்குதுன்றது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் சொல்லணும். என்னோட கிஃப்ட் வந்து எனக்கு என் மனைவி, என்னோடய தம்பிங்க, என்னோட ஜிம் கிளைண்ட்ஸு, என் ஜிம் ஓனர்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து எனி டைம் ஃபிட்னஸ் இருக்கேன். நான் இந்த டைம் போகிறேன் அந்த டைம் போகிறேன் கேட்கறதில்ல. டியூட்டி ஹவர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பேன், டியூட்டி ஹவர்ஸ் லேப்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். காலையில் 6:00 டியூட்டி நான் 6:30 வருவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினராக இருக்கிறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ட்ரெயினர்ஸாக இருக்குது ப்ளஸ்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறதால எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கிட்ட டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆமாம், நாங்கள் டியூட்டி வந்து முடிச்சுட்டு 10:00 முடிச்சுனா கூட அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரைனிங் ஸ்பெண்ட் பண்ண டைம் அதுதான். இப்போ ட்ரைனர்ஸாக அது ஒரு யூஸ்ஃபுல் சொல்லலாம். பட் இருந்தாலும் நாங்கள் இதில் இறங்கிட்ட பிறகு நாங்கள் ப்ரொஃபஷனலையும் பார்த்துக்கோம், கிளைண்ட்ஸையும் பார்த்தோம்ல, நிறைய கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குது. மற்றபடி இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஃபீல்டு. வெளியே வெளி உலகத்தில் பார்க்குறவங்களுக்கு என்ன எப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் இது இறங்கி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும்.
பிரதர், என்ன மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் படிக்கிற பசங்களுக்கு வந்துட்டு இருக்கிற பெரிய சந்தேகம் என்னன்னா, ஒரு நாலு பேர் ஒரு பயம் வருது திடீர்னு. நீ வந்து ஜிம்முக்கு போயிட்டே இருந்தனையா, திடீர்னு நீ விட்டுட்டீங்கன்னா உடம்பு வந்து ஷேப்லாம் மாறிடும் தெரியுமா, அந்த உடம்பு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு பேச்சு இருக்கு. ஸோ இதை நீ எப்படி பார்க்குறீங்க? அதாவது பள்ளி பருவத்தில் நான் ப்ளஸ் டூ முடிச்ச பிறகு என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜிம் ஜாயின் பண்ணிட்டார். நான் வீட்டில் சும்மா இருந்தேன். அப்போ சும்மா இருக்கும்போது நான் அவனு கூட போய் சும்மா ஜாயின் பண்ணியிருந்தான். அப்புறம் வந்து நான் வந்து இதை ப்ரொஃபஷனல் ஆகிட்டா அவங்கெல்லாம் விட்டாங்க. அவங்க இப்போ அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் அங்கிள் மாதிரி இருப்பாங்க, எல்லாம் வெயிட் போட்டுட்டு ஃபுட் அப்படி சரியில்லாமல் அந்த மாதிரி இருக்காங்க. காலேஜ் படிக்கிற பசங்க சரி, ஸ்கூல் படிக்கிற, இப்போ எல்லாம் நாங்கள் விட்டுட்டு இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் பார்த்தா நிறைய இருக்கும். நாங்கள் ஃபுட்டாக போயிருப்போம், அவங்க எல்லாம் சாப்பிட்டு போயிருப்போம். அதுதான் மற்றபடி எல்லாமே இந்த ஃபீல்டுக்கு வரணும். ஃபீல்டுனா பாடி பிடி மாட்டாங்க, ப்ரொஃபஷனாக இறங்கி ட்ரைனிங் கொடுத்து டெய்லி எப்படியும் ஒரு நாள் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஹெல்த்துக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ளஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பாடி பில்டிங்கை ஜிம்மை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் தான். மைனஸ்லாம் என்னென்னா, இந்த ஃபீல்டில் இருக்கும் யாராவது அட்வைஸ் பண்ணால் அது ஓகே, இறங்கி பண்ணாதவங்க சொல்கிறது அதில் ஒன்று. கண்டிப்பாக கண்டிப்பாக எதாவது பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள், சும்மாவே லொட்டா. இறங்கி ஜிம்மு போயிட்டு ஜிம்மு போய் யூஸ்ஃபுல் தான் நிறையா. இப்போது ஒரு ஒரு ஏஜ் பீப்புள் சொல்கிறேன், திருமாவளவன் அவர் பேர், 60 இயர்ஸ் ஓல்டு, ரொம்ப நல்ல ஃபிட்டாக இருப்பார். ஒரு 10-15 டேஸ் ஜிம்முக்கு வரல அவர். அவர் வந்து ஜிம்மு வராமல் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண, நான் ஏன் வரல ஏன் வரலன்னு. அவருக்கே தெரியுது நான் அவர் எவ்வளோ வீக் ஆகிட்டார் நான் அந்த 15 நாள் ட்ரைனிங் பண்ணாமல். அவங்க 60 வயசில் இருக்க ஆளுக்கே தெரியும் போது 20-25 வயசில் இருக்க பசங்க வந்து அதை இறங்கி பண்ணணும். கண்டிப்பாக இது இதுக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கிற டைம் ஸ்கெடியூல்ன்றது அப்படி இருக்குது. நம்ம முழிக்கிறது 8 மணிக்கு முழிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்குறோம் சாயங்காலம் வந்துட்டு அது சரியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ டைமிங் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். ஆமாம். ஆனால் அவங்க இந்த ஃபீல்டுக்கு வந்து ஜிம்மு போனாலே அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும், 100% வரும் ஐடியா. அந்த உடம்போட உடல் வாகு மாற மாற அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றது. என் உடம்பு இப்படி ஆயிருக்கேன், நானே இப்படி ஆயிருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு அடுத்த அட்வைஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி நிறைய பேர் நிறைய டெவலப் ஆயிருக்காங்க. அதனால் வந்து ஜிம் ஃபீல்டுன்றது வந்து எங்கெல்லாம் எப்படி தான் ரொம்ப லைக் பண்ணி நாங்கள் வந்து ரொம்பவே உங்கள் ப்ரொஃபஷனை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுவோம். ஆமாம், பின்ன நாங்கள் இதில் தான் சம்பாதிக்கிறேன், இதில் தான் சாப்பிட்றேன், இப்போ இதில் தான் கேம் பண்ணேன். அதனால் ஓகே பிரதர். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஜிம்மு பொறுத்த மட்டும் இன்டேக் நீங்கள் சொன்னீங்க ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இன்டேக் ஹெவியாகி நம்ம அதுக்கேற்ற ஒர்க் அவுட்ஸ் பண்ணலன்னா இதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்? இன்டேக் ஹெவியாக இருந்தால் அந்த பாடி அப்சர்வேஷன் கம்மியாக இருக்கும். நம்ம எடுக்கிற ஃபுட்டுக்கு ஏற்ற ட்ரைனிங் பண்ணும்போது தான் பாடி அப்சர்வேஷன் இருக்கும். மெயின் வந்து தூக்கம். எவ்ரிடே ஒரு 6 ஹவர்ஸ் தான் தூங்கணும் நைட்டு. அப்போ தான் வந்து நம்மளோட மசில் ரிக்கவரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிக்கவரியே இல்லாமல் நம்ம எடுக்கிற ஃபுட்டு வந்து பாடிக்கு ஏற்றுக்காது அவ்வளோ யூஸிக்கணும். அதனால் வந்து எப்பவுமே ஃபுட்டு இல்லை, நீங்கள் வந்து சொல்லும் போது லைட்டாக எனக்கு ஒரு பயம் வருது. 6 ஹவர்ஸ் அப்படின்றீங்க, நாங்களாம் 12 ஹவர்ஸு 15 ஹவர்ஸு தூங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குது? இதெல்லாம் பிரச்சனை, நீங்களாம் வந்து தைரியமாக இருக்கு பண்ணலாம். ஏன்னா நாங்கள் ரூம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீடியோ வந்து 11 o'clock காலையில் 5-6 o'clock எனக்கு 6 o'clock. அதனால் நாங்கள் ஏன் ஓட வேண்டியது இருக்கு? மதியானம் வந்து ஒரு 1 hour ரெஸ்ட் எடுப்போம், பட் அதனால நைட் தூங்குற மாதிரி ஆஃப்டர்நூன் இருக்குது. அதில் கண்டிப்பாக இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் நைட்டு 10:30 வாக்கிங் போய் தான் ஆகணுமா? எவ்ரிடே கம்பல்சரி ஒரு 1 hour வாக் பண்ணணும். அது எங்களுக்கு டைம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து 5 மணிக்கு வாக் பண்ண முடியாது, வெயில் இருக்கும், கிளைண்ட் இருப்பாங்க. மார்னிங் 10 o'clock வாக் பண்ண முடியாது, இல்லைனா 7 மணிக்கு 5 o'clock வாக் பண்ணும், நைட் தூங்குது லேட்டாக இருக்கும். அதனால் வந்து எவ்ரிடே நைட் தான் வாக் பண்ணுறோம் நாங்கள். நிறைய பாடி பில்டர்ஸ் நைட் தான் வாக் பண்ணுறாங்க, இல்லைனா ஈவினிங் பண்ணுறாங்க, மார்னிங் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமா இல்லையா? இல்லை, அதான் சொன்னது பேஷன் பேஷன் அப்படிங்கிறதுனால கஷ்டம் தெரியல. எங்களுக்கு தெரியல, இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால கஷ்டம் தெரியல. பார்க்கணும் கேட்பாங்க, இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்வாங்க. பட் இறங்கி பண்ணும்போது அது அந்த அந்த ஷீல்டெல்லாம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் உள்ள மெடலை பார்க்கும்போது இந்த கஷ்டம் வந்து ஒன்றும் பெருசாக தெரியாது. பிரதர், நம்ம இவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ வந்துட்டு உங்களை மாதிரியே இன்னும் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வர முடியாமல் அதுக்கு சான்ஸ் கிடைக்காம நிறைய பேர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு வாசல்ட்டு யோசிச்சுட்டு அப்படி பாஸ் பண்ணி போகிறவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் அப்படின்னா? போன பையன் தான் நானும். அதனால் வந்து கம்பல்சரி டெய்லி வந்து ஒரு 1 hour ட்ரைனிங் பண்ணுறது ரொம்ப உடம்பு ரொம்ப நல்லதாக இருக்கும், ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களோட உடல் வாகு நல்ல பலவீனமாக இருக்கும், வீக்காக இருக்க பாடி கூட நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால் வந்து எவ்ரிடே பண்ண முடியலன்னா கூட வாரத்தில் 5 நாளாவது உடற்பயிற்சி செய்வது வந்து ரொம்ப நல்லது. நிறைய புரதச்சத்து எடுக்க முடியல, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு புரதச்சத்து போடலாம், நல்ல தூக்கம் இருந்தாலே போதும். டெய்லி ஒரு 1 hour ட்ரைனிங் பண்ணுறது உடற்பயிற்சி செய்து உடம்புறாங்க. பண்ணாமல் வீட்டில் உட்காரத்துக்கு டிவி பார்க்குறதுக்கு போயிட்டாங்க, இந்த ஜிம்மில் போய் பண்ணுறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி காம்படிஷன் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த பாடி பில்டர்ஸை பார்க்கும்போது நம்மளும் நானும் பண்ணோம் அந்த தோணும் போதே நம்ம ஜிம் போக ஆரம்பிச்சோம். அதனால் வந்து இந்த மாதிரி காம்படிஷன் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணும், பார்த்து அவங்களும் அந்த மோட்டிவேஷன் ஆகி ஜிம் ஃபீல்டுக்கு போனோம், ஜிம் நிறைய பண்ணோம், ட்ரைனிங் பண்ணோம்,
அவங்க ட்ரைனிங் பண்ணுறதுல அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நிறைய அவங்களால மற்றவங்களுக்கு சொல்லி தரலாம், ஃபேமிலியில் வெயிட் போட்டால் அவங்களும் பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஆமாம், சுகர்லாம் இருக்க வந்து சுகரே வராது ஜிம் பொறுத்தல, அதனால் வந்து ட்ரைனிங் பண்ணுங்கள், டெய்லி ஒரு ஒன் ஹவராக ட்ரைனிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து எனக்கும் சேர்த்து தான், ஸோ கண்டிப்பாக பண்ணிடுவோம் பிரதர். அண்ட் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் சவுத் இந்தியா 2017 காம்படிஷனில் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கு. நம்ம கூட யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாடி பில்டிங்கில் வந்து மிஸ்டர் வேர்ல்டு சாம்பியன் நம்ம கூட இருக்கிறாங்க. மிஸ்டர் வேர்ல்டில் 8th பிளேஸ், அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை, ஏஷியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏஷியாவில் 4th பிளேஸில் இருக்கிறாங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட கேக்கு நிறையவும் இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்கலாம். மிஸ்டர் கோதண்டராமன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை? நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. நல்லா ஜாலியாக. ஸோ இந்த பாடி பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்க? ஃபஸ்ட்டு ஒரு ஃபிட்னஸ்க்காக தான் போனது, அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு மசில்லாம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஈர்ப்பு வந்துருச்சு. ஆமாம், அது அப்பாவும் ஆக்சுவலாக வந்து பவர் லிஃப்டர், நேஷனல் பவர் லிஃப்டர். ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன், ஜீன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதால் அப்படியே பண்ண இன்ட்ரெஸ்ட்டு, யூனிவர்சிட்டி பண்ணேன், அதில் ஃபஸ்ட்டு அடித்தேன், அப்படியே ஒரு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாடி பில்டிங் வந்துட்டேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு உள்ளே வந்தீங்களா, அப்போ நீங்கள் என்னைக்குன்னா யோசிச்சிருக்கீங்களா நம்ம வந்து ஒரு நாள் மிஸ்டர் வேர்ல்டு ஆகும், என்னைக்குனா ஒரு நாள் நம்ம வந்து மிஸ்டர் ஏஷியாவும் ஆகும் அப்படின்ற மாதிரி? இல்லை, அப்படியே தான் நான் யோசிக்கவே இல்லை, சும்மா விளையாட்டு தான் பண்ணுது. அப்புறம் தான் இது ப்ரொஃபஷனலாக ஆகிடுச்சு நமக்கு, போக போக ப்ரொஃபஷனல் ஆகிடுச்சு. ஸோ டெடிக்கேட்டடாக நீங்கள் இந்த பாடி பில்டிங்காக பண்ணுற விஷயங்கள் என்னென்ன? ரெகுலர் ப்ராக்டிஸு, காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துருவேன், எழுந்துட்டு வாக்கிங் பண்ணுவேன், வாக்கிங் பண்ணிவிட்டு தென் ப்ராக்டிஸு, டயட்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது அதுதான் ஃபஸ்ட்டு, டயட்டு ஒர்க் அவுட்டு தான் மெயின், இதுதான் நடந்தது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சார் நம்மளால் இது சாப்பிட முடியலையே, நம்மளால் கொஞ்சம் நேரம் கூட தூங்க முடியலையே அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டா? கண்டிப்பாக அடிக்கடிக்கு அந்த மாதிரி தோணும், இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா எதனால் சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதால் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவேன். அதே கொஞ்சம் காம்படிஷன் மெடல் பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் தெரியாது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், இதெல்லாம் மறந்துடும். ஸோ சார் மற்ற கேம்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஒரு கபடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அதோடய லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தெரியாது என்னென்ன மாதிரியான காம்படிஷன்ஸ் நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ் எப்படி சார் நடக்கும்? ஃபஸ்ட் வெயிட் கேட்டகரி, ஏஜ் கேட்டகரி, அந்த மாதிரியான விஷயங்கள். ஏஜ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் லெவலில் இருக்கும், சீனியர் லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் நடக்கும், டிஸ்ட்ரிக் முடிச்சுட்டு இன்டர் டிஸ்ட்ரிக், அது இன்டர் டிஸ்ட்ரிக்னும் போது சென்னை டிஸ்ட்ரிக், காஞ்சிபுரம், அந்த மாதிரி மூணு டிஸ்ட்ரிக்ஸ் சேர்ந்த மாதிரி அப்படி நடக்கும். அதுக்கப்புறம் சவுத் இந்தியா, அதுக்கப்புறம் நேஷ்னல்ஸ், அதுக்கப்புறம் ஏஷியா, அந்த மாதிரி வரும். ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு அதுவும் இல்லாமல் யூனிவர்சிட்டின்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியாக நடக்கும், இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸு, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நடக்கும், அதுக்கப்புறம் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி நடக்கும், அது மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும் காம்படிஷன்ஸ்லாம். இந்த இவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே கண்டிப்பாக ரொம்ப நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நிறைய மெடல்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்? நான் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஆல் யூனிவர்சிட்டி சில்வர் பண்ணியிருந்தேன், அப்புறம் ஜூனியர் நேஷனல்ஸ் சில்வர் பண்ணேன், அப்புறம் சீனியர் நேஷனல்ஸ் ஏஜ் கம்மியாக இருந்தது, 20 வயசுலேயே நம்ம சீனியர் நேஷனல்ஸ்லேயே டாப் 3 இருந்தேன், டாப் 3 பண்ணேன். ஸோ அதுலேயே ரயில்வேஸில் வேலை கிடச்சிடுச்சு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஏஷியா பண்ணேன், அதுக்கப்புறம் வேர்ல்டு பண்ணேன். ஸோ அடுத்தது மறுபடியும் வேர்ல்டுக்காக பண்ணிகிட்ருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விளையாட்டு ஆரம்பித்தது அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறிடுச்சு, ரயில்வேஸில் ஜாப்பு, நினச்ச நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்படி இருக்குது இந்த லைஃப், யோசிச்சதுண்டா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இல்லை இந்த மாதிரி நான் இருப்பேன்னு யோசிச்சு யோசிக்கவே இல்லை. நான் பண்ண படிச்சுட்டு நம்மளோட வேறு வேலையை அப்படின்னு தெரிய நினச்சேன், இது பாடி பில்டிங் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா ஹாப்பியாக இருக்குது. இதில் இன்னொன்று என்ன என்னென்ன பிரதர், இந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே கேம் ஆடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இறுதி சுற்று படம் பார்த்தீங்கன்னா கூட அதில் ஒரு சீன் வரும், அந்த பொண்ணு சொல்லுவோம், நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறது வந்து எனக்கு போலீஸ் வேலை கிடைக்கணும், அது மூலயமா நான் அவங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத வச்சு உள்ளே வர்றவங்க இருக்காங்களா, இல்லை ஒரு பேஷனுக்காக வந்து இது இது இந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி போதுன்னு நினைக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, அதை பற்றி நாலேஜே கிடையாது, சும்மா விளாட்ட ஸ்டார்ட் பண்ணது தான். ஜூனியர் நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன், அதுக்கே அப்பாயின்மெண்ட் போடுவாங்க என்னன்னு தெரியாது, நான் வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது சொன்னாங்க இது மாதிரி ரயில்வேஸில் போடுவாங்க இதுக்காக, நான் அதுக்கேற்ற மாதிரி எதுவும் ட்ரை பண்ணவே இல்லை, அப்படி நேஷனல்ஸ் சீனியர் நேஷனல்ஸ் பண்ணேன். சீனியர் நேஷனல்ஸ் பண்ணும்போது எனக்கு ரயில்வேஸ் வந்து சொன்னாங்க இது மாதிரி ரயில்வேஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஏன்னா சின்ன பையனாக இருந்த அப்பாயின்மெண்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ஸோ அதெல்லாம் ரயில்வேஸ் வந்து கூப்பிட்டு
ஜாயின் பண்ண சொல்லி. ஸோ அப்படியே வந்தது தான். ஸோ கவர்மெண்ட் ஜாப். ஆமாம். இன்னொன்று என்னென்ன பிரதர், இதில் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரியா, இல்லைனா எப்படி எந்த பேசிஸில் இந்த அப்பாயின்மெண்ட் போடுறாங்க? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் மெயின். நம்ம சீனேஷன் மெடல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத விட, இப்போ சீனேஷன் மெடல் பண்ணிட்டு ஒருத்தங்க டென்த்து தான் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஜாப்ஸ் இருக்கும். ஒர்க்கிங் லைனில் போயிடுவாங்க. இப்போது டுவெல்த்து இல்லை காலேஜ் முடிச்சிருக்கோம் அந்த மாதிரின்னா அவங்க கிளரிக்கல் ஸ்டாஃப் கிளரிக்கல் லைனில் போவாங்க. அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி தான் ஜாபும். ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஒரு வேலை கண்டிப்பாக கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். பிரதர், நீங்கள் சொன்னீங்க ஒரு கேமில் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த போஸ்டிங் போடுறது வந்து உங்களுடைய டிகிரியை பொறுத்து, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பொறுத்து? ஆமாம், குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் அப்பாயின்மெண்ட் போடுறது. பிரதர், ஒரு பாடி பில்டருடைய ஒர்க் அவுட்ஸ் அண்ட் டயட் ஃபார்மெட்ன்றது வந்து எப்படி இருக்கும்? இப்போ டயட்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சாப்பிட்றவங்கன்னா வந்து காலையில் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டயட் இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஓட்ஸு கூட 5 எக் ஒயிட்ஸு, மதியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ், அதாவது 100 கிராம்ஸ் ரைஸு கூட கொஞ்சம் சிக்கன், அந்த மாதிரி ப்ரோட்டீன்னு அதுக்கேற்ற ஈக்குவலாக கார்போஹைட்ரேட் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுவோம். ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட்டு. கார்டியோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 45 மினிட்ஸ் ஒரு கார்டியோ. இது மாதிரி ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ப்ராக்டிஸு. இது மாதிரி பண்ணாலே மசில் க்ரோத் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய இருக்கும். பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரியான ஃபார்மெட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாடி பில்டிங் பாடி ஃபிட்னஸ்லேயே இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ஒரு பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னா அவருடைய மற்ற ஒர்க்ஸு, அவருடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே தடைபட்டுறோம் இல்லையா? தடைபட்டுறாதான் இல்லை, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. மார்னிங் தான் நம்ம பண்ணுறோம். ஏர்லி மார்னிங் நான் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. காலையில் எழுந்திரிச்சு 5:30 ஃபைவ் ஓ கிளாக் கார்டியோ பண்ணிவிட்டு 6 to 7 ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மற்ற டைம்லாம் நம்ம ஃப்ரீயாக தானே இருப்போம். ஈவினிங் அதேமாதிரி 6:30 to 7 o'clock பண்ண போகிறோம். 7 to 8 ப்ராக்டிஸ் ஆகும். பட் ஆனால் இந்த மீல் எடுத்துக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 7 meals எடுத்து. ஆமாம், எவ்ரி 2 hours நாங்கள் சாப்பிடுவோம். அது வந்து எல்லாம் மொத்தமாக சாப்பிட மாட்டோம். நீங்கள் 3 வேளை சாப்பிட்டு தான் நாங்கள் 4 வேளையாக பிரித்து சாப்பிடுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை, அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வராது. எப்படி அது நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்க அதில்? அது டயட்டுன்னும் போது கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் டேஸ்டியாக சாப்பிட முடியாது எதுவுமே. அந்த ரோட்டு கடையில் பார்க்கும்பொழுது அந்த வடையாக இருக்கட்டும், கண்டிப்பாக தோணும், சாப்பிடணும் தோணும். பட்டு ஏதாவது அச்சீவ் பண்ணால் நம்ம எதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் இப்போ பார்த்ததில் இந்த காம்படிஷன்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்ததில் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த ஒரு 3 நாள் நடக்குது காம்படிஷன்ஸ். இந்த 3 நாள்லையுமே அந்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க தண்ணி குடிக்கக்கூடாது, வெயிட்டு ப்ராப்பராக சாப்பிடக்கூடாது. அந்த மெயின்டெனன்ஸ், அந்த 3 நாள்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷப்பரிச்சை மாதிரி அவங்களுக்கு போயிடுது. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதில் வர்ற கஷ்டங்கள், அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள்லாம் என்ன? ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காமல் டீஹைட்ரேட்லாம் ஆகிடும் ஒரு சிலருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டெலாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம கரெக்டாக இந்த பாடி வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணி முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி குடிக்காமல் 3 நாள் இருக்கிறது 2 நாள் இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. நம்ம கரெக்டாக ஃபுட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி சாப்பிட்றது, ப்ரோட்டீன் இன்டேக்கு அதெல்லாம் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஒரு சிலர் நான் கடைசியில் வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு தண்ணியை குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்கிறதால ரொம்ப தப்பான ஒரு ட்ரைனிங்கு. ஸோ நம்ம பிஃபோராக பிளான் பண்ணி செஞ்சோன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. சார், நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க, கண்டிப்பாக. இப்போது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம தண்டால் எடுக்கிறதுன்றது வேறு, ஒருத்தர் மேலே உட்கார வச்சு நம்ம தண்டால் எடுக்கிறதுங்க வேறு, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேலே ஒரு வெயிட் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ மிஸ்டர் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய கனவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மீட்டை வந்து நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இப்போது நம்ம கண்ட்ரிக்குள்ளேனா ஓரளவுக்கு தெரியும் யார் யார் இருப்பா அப்படின்ட்டு. இப்போது அதர் கண்ட்ரிஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு யாரும் என்ன வருவாங்கன்னு தெரியாது. ஸோ லைட்டாக பதட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ஒன்றும் தெரியல, பார்த்துடலாம், எல்லாம் நம்மள மாதிரி தானே பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு இதுதான். ஸோ கூடிய சீக்கிரமே நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். பிறகு கடைசியாக உங்களை மாதிரியே ஒரு ஆசையோட பாடி பில்டிங்க்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம பாடி பில்டிங்கில் எதனா ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேனல் பார்த்து டிவி பார்த்துட்ருப்பாங்க, இந்த ஷோ பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ், ட்ரைனிங் நல்லா பண்ணுங்கள், ப்ராப்பராக டயட் எடுங்க, கரெக்டான கோச் தேர்ந்தெடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரெயினர் வேறு ட்ரெயினர்னு சொல்லிட்டு போகாதீங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இதெல்லாமே இருந்தாலும் நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.
இந்த வாரம் விளையாடும் திறனுடைய நிகழ்ச்சியில் மிஸ்டர் கோதண்டராமன் நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது பாடி பில்டிங்கை பற்றியும் மிஸ்டர் வேர்ல்டில் அவர் ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அவரை மாதிரியே நீங்களும் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு மோட்டிவோட தான் இந்த ஷோ இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு விளையாடும் திறனுடையவரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் பட்சா. அதை அச்சீவ் பண்ணால் நம்ம எதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அடிப்பட்டு 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 இதே ஸ்டேஜில் வந்து மறைக்கத்தில் வந்துடுவாங்க.